ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? இப்போ தான் ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய நேரம். எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். போன சண்டே சமையல் போட்டு அடுத்த சண்டே போடுறேன். இடையில கொஞ்சம் ப்ராப்ளம், போட முடியல. அதனால் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து எங்கள் அம்மா செஞ்ச மெத்தட். இது வந்து சின்ன பிள்ளைகளில் எங்கள் அம்மா வந்து எப்போ சிக்கனோ மட்டனோ வச்சாலும் பருப்பு குழம்பு வச்சு தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது பருப்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சு எங்கள் அம்மா சிக்கனோ மட்டனோ கூட்டு போல் வச்சு தருவாங்க. நானே கொஞ்சம் வித்தியாசமாக பருப்பு குழம்பு சாதம் வடிச்சிட்டேன். பருப்பு குழம்பு அப்புறம் சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து அரை கிலோ சிக்கன் அப்படி மசாலா சிக்கன் 65 மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இது ஒரு டீப் ஃப்ரை பண்ண மாதிரி, ஒரு லைக் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணுற மாதிரி இதை காமிக்க பாருங்கள். அடுத்து வந்து கொஞ்சம் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். அடுத்து வந்துச்சும் அரைக்கீரை பொரியல் வந்து என் பெரிய பொண்ணுக்கு அவள் டைட்டில் இருக்கிறனால இந்த டெய்லி வச்சு கொடுக்குறதுனால அதை இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அரைக்கீரை பொரியல் தயிர் பச்சடிக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் சிக்கனுக்கு மிளகு வந்து இந்த ஸ்பூனால் ஒரு பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வறுக்காண்டா அந்த ஸ்மெல் போயிடும். லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு உள்ள வெங்காயம் வந்து ரெண்டு ஒரு மூணு சின்ன வெங்காயம் கல்லாரியில் சின்ன சைஸ் கல்லாரியில் ஒரு மூணு கல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் பெப்பர் சிக்கனுக்கு. அடுத்து வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது வந்து அந்த பொரிக்க சிக்கன் போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது வாங்க நம்ம சமையல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் வந்து வறுக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எப்படி வறுக்கலாங்கிற ஒரு மெத்தடை இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் அமைச்சு தரேன். நான் எப்போவுமே சிக்கன் பண்ணுறதுன்னா நல்லெண்ணெயில் தான் வைப்பேன். இன்றைக்கும் நல்லெண்ணெயில் வைக்கலன்னு ஒரு பிளான் வச்சேன். அதனால் வந்து பொரிக்கும் மாதிரி அதனால் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசப்படுவங்க இருக்காங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ எண்ணெய், ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய். இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இவ்வளோ எண்ணெயிலே இந்த சிக்கன் வந்து நம்ம பொரித்து சாப்பிட்ற மாதிரியே வச்சிடலாம். ரொம்ப ஈஸி வைக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அடுத்து வந்து இதுக்கு வந்து கருவேப்பிலை போடணும். நல்லா வறுத்துக்கோங்க கருவேப்பிலைய. இப்போ வந்து இந்த சிக்கனில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் தான் ஒரு டீஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா எல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு மணி நேரமாக வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். நல்லா பரட்டிக்கோங்க. இது மட்டும் இந்த சிக்கன் எரியும் கொஞ்சம் நான்ஸ்டிக் பேசி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒட்டாமல் அழகாக வரும். அதுக்காக தான் நான் ஒரு கட்டியும் வச்சுருக்கேன். அது கோட்டிங் போச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க. நான் சி கோட்டிங் போகலை, நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அதனால் இந்த ஃப்ரெஷ்ஷர் சிக்கன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிக்கன் பண்ணுறது இந்த கட்டி நான் யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா ஒரு 5 நிமிஷமும் எண்ணெயிலே நல்லா பிறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயிலே சிக்கனை நல்லா பரட்டிட்டேன். உள்ளே பாருங்கள், எந்த எண்ணெயுமே இருக்காது. ஆனால் இது கடைசியில் வந்து அது நல்லா பொரிப்பு நம்ம பொரித்த சிக்கன் மாதிரி நல்லா வரும். நம்ம பொரித்து சாப்பிட்டு ஆசைப்பட்டவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வந்து ஒரு இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிம்மில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது லேட் ஆகிட்டனால கரண்ட் அடுப்பில் குக்கரை வைக்கலான்னு பார்க்கேன். அதனால் இதுக்கு வந்து பருப்பு குழம்புக்கு ஒரு 50 கிராம் பருப்பு தான் எடுத்துருக்கேன். தண்ணி குழம்பாக தான் வைக்கணும். 2 சின்ன தக்காளி, 1 10 சின்ன வெங்காயம், 1 10 பல் பூண்டு, 4-5 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு சின்ன துண்டு காயம் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் அந்த அது ஒரு 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டு
இதை வேக வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெப்பர் சிக்கன் இன்னொரு இடத்துல வைப்போம். இதுக்கு வந்து ஒரு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், செக் நாட்டு செக் எண்ணெய். ஒரு மூணு ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நல்லெண்ணெயில் சிக்கன் வைங்க. சிக்கன் சாப்பிடாமல் இருக்க முடியாது. நானும் இவ்வளோ கொஞ்ச நாள் சிக்கனே வாங்காமல் இருந்தேன். இப்போ எனக்கு சூழ்நிலை கண்டிப்பாக வாங்க வேண்டியதாகிட்டு என் பொண்ணுக்காக. அதனால் இந்த சிக்கன் வைக்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து சிக்கனோட நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சூட்டுத்தன்மையை குறைச்சி நமக்கு வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. எனக்கு நான் என்னோடய இது நான் கண்டுபிடிச்சி எனக்கு சிக்கன் சாப்பிட்டாலே வயிற்றுக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து இந்த நல்லெண்ணெய் சேர்த்து நான் வைக்கும்போது எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. அதனால் சிக்கன் நல்லெண்ணெய் சேர்த்து சிக்கன் வைங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பெப்பர் சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடானே ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி இதில் வந்து ஒரு மூணு மிளகாய் எடுத்து இப்படி இந்த பிச்சு போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மிளகாய். மூணு நல்லா போட்டுங்க. இது காரம் அதிகமாக இருக்காது. அடுத்து மூணு பச்சை மிளகாய். பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் அந்த காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லெண்ணெயில் வதங்கும்போது ஒரு நல்ல ஒரு மணம் வருது. வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதில் இதை பார்த்துக்கோ தெரிஞ்சு பாருங்கள். நான் எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்கலை, எந்த தண்ணியுமே சேர்க்கலை. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய், அந்த சிக்கனோட எண்ணெயெல்லாம் நல்லா தண்ணி எல்லாமே விரிகி வந்திருக்கு. இதை கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் அடுப்பை கூட்டி வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நமக்கு நல்லா திரும்பி நல்லா சுருண்டு வரும்போது நமக்கு அந்த பொரிச்ச சிக்கனோட ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்லா வேகட்டும். பெப்பர் சிக்கனுக்கு நம்ம வந்து எந்த மசாலாமே போட வேண்டாம். வெங்காயம் இன்னொரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. நான் பச்சை போடணும் மறந்துட்டேன். சிக்கனுக்கு எவ்வளவு கருவேப்பிலை சேர்த்தாலும் அது ஒரு நல்ல ஒரு மணமாக கிடைக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் ஃபுல் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு சிலவங்க சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து இந்த சிக்கனோட ஸ்மெல் எடுக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் சிக்கனை சேர்த்துக்கோங்க. ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா அந்த வெங்காயம் சிக்கன் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க சிக்கனில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்தி கொஞ்சம் சுற்றி வந்துருக்கு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன்.
நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் தண்ணியெல்லாம் இதிலே கரெக்டாக இருக்கும். நம்ம கட்டியாக இப்போ ஃப்ரை மாதிரி தான் வைக்க போகிறோம், அதனால் தண்ணி ஒன்றும் ரொம்ப சேர்க்காமல் ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த சிக்கனோட தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கிடும். தண்ணி சேர்க்க வேண்டாம், தேவைப்பட்ட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் தான், ரொம்ப பெரிய நார்மல் வெங்காயம். அதை எடுத்து இந்த சிக்கனில் போட்டுக்கோங்க. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு இது கிடைக்கும் நமக்கு. உப்பெல்லாம் சிக்கன்லேயே போட்டு இப்போ செஞ்சு வச்சுருந்தேன், தேவைப்பட்டால் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் சிக்கன் நல்லா பரட்டி விடுங்க. இதுக்கு தான் இந்த நான்ஸ்டிக் சட்னிலாம் இல்லைன்னா வைக்க மாட்டேன். இந்த இது ஒன்றுக்காக வேறு சட்டியில் எந்த வெயிட் சட்டியில் வச்சாலும் நம்ம இப்படி பரட்டும் போது கண்டிப்பாக அடி பிடிக்கும். இது வந்து நல்ல நான்ஸ்டிக் சட்டியில் வந்து நல்ல சட்டி வந்து இந்த தோல்லாம் ஒன்றும் இதாகலை, அதனால் இதில் அப்படி எண்ணெய் குறைச்சி யூஸ் பண்ணிடலாம், உடம்புக்கு நமக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். இது வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் இல்லைனா விட்டுடலாம், ஆனால் அது ஊற்றினா ஒரு சிக்கனோட ரிச் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சம் மல்லிக்கீரை இதில் பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க, அது சிக்கனுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். சிக்கனோட சூடையும் தணிக்கும். அதை நல்லா கசக்கி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும், வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் பாதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் எடுத்து இதில் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. சின்ன லெமன் போதும், பாருங்கள் இந்த சைஸ் சின்னது போதும். எப்போவுமே சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பெப்பர் சிக்கனை பொறுத்தளவு கொஞ்சம் சின்னதாக நறுக்கணும். இன்றைக்கி வந்து நேற்றுக்கிழமனால கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி கொடுத்து விட்டாங்க, எனக்கு வேறு பொறுமை இல்லாமல் நான் வந்து பெருசாகவே போட்டு வச்சாச்சு. சரி, இப்படி ஒரு நாள் வச்சு பார்ப்போன்னு வச்சுருக்கேன், நல்லா தான் வருது. இப்போ வந்து ஒரு கால் கப் தண்ணி சேர்க்கேன். தண்ணி அதிகமாக இருக்குது, இருந்தாலும் ஒரு கால் கப், நல்லா சிக்கன் வேகணும். ஒரு கால் கப் தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த 5 நிமிஷத்தில் வெந்துடும்னு நினைக்கேன் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அந்த லெமனும் உப்பும் போட்ட பிறகு நல்லா சிக்கன் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகு சீரகத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த அடுப்பில் கீரை ரெடி ஆகிட்டு, கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து ஒரு வெங்காயம் போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு கீரை வச்சுருக்கேன், வெந்துக்கிட்டு இருக்குது.
அடுத்து வந்து அந்த ஜீரகம் மிளகு ஜீரகத்தை லைட்டாக வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மிளகு ஜீரகம் எல்லாமே இந்த சிக்கனில் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன். சாப்பிட்டதுக்கு உடம்புக்கும் எல்லாமே நல்லா அந்த சளியெல்லாம் பிடிச்சிருந்தா சிக்கன் வச்சுட்டு வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி தொண்டையில் நெஞ்சில் இருக்க சளி அவ்வளவுமே இறக்கிறோம். என் பொண்ணு சிக்கனுக்காக சேரில் ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கா. அவ்வளோ சிக்கன்னா நல்லா பிடிக்கணும். நான் வச்சுட்டு இருக்கும்போதே கட்டில் எடுத்து வச்சு சாப்பிடுவா. நல்லா அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜில் நல்லா கிளறுங்க. இதுக்கு வந்து லெமன் தான் புளிப்புக்கு. காரத்துக்கு மிளகு ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலா கரம் மசாலா எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த மிளகோட ஸ்மெல் வராது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பப்பா சிக்கன். பாருங்க, உங்களுக்கே தெரியும் அடியில் ஒரு தண்ணி இல்லை, எல்லாமே வற்றி வந்துட்டு. இதுக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த மிளகு ஜீரகம் அந்த சிக்கனில் இறங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீரைக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி எல்லாம் போட்டேன். இப்போ வந்து என் பொண்ணு தேங்காய் வேண்டாமா நெகிட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு அதனால் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். டெய்லி எங்கள் வீட்டில் கீரை இருக்கும் இப்போ, அதனால் இன்றைக்கி ஃப்ரீ பண்ணியிருக்கேன். அவளுக்கு இந்த டேஸ்ட் நல்லாயிருக்குமா பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எந்த சமையலுமே தேங்காய் இல்லை, ஆனால் பருப்புக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் துருவி பருப்பு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெப்பர் சிக்கனுக்கு டேஸியாக கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கேங்க கடைசியில். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் சிக்கனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுருக்க சிக்கன் எப்படி இருக்குது? பெப்பர் சிக்கன் நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்களா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வச்சுருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து பருப்பு தாளிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிருக்கு. முதல்ல ஒரு 4-5 விசில் வச்சேன், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பருப்புக்கு தேங்காய் வந்து நான் அரைச்சி ஊற்றலை. எங்கள் அம்மாலாம் இப்படி பொடியாக திருவி போடுவாங்க, எனக்கு அந்தளவுக்கு பொடியாக. அதுக்காகவே நான் அம்மி வாங்கினேன். ஒரு 3 நாள் வச்சு பழக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த மண் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பழக்க முடிச்சோடனே பருப்புகள்லாம் அம்மியில் சதைச்சி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் ஜீரகத்தையும் வச்சு நான் இப்போ வந்து உங்களுக்கு தேங்காய் பொடியை டீவி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சேர்த்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி குழம்பு தானே, அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டேன், டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறனால புளி சேர்க்காண்டான்னு நினைக்கேன். டேஸ்ட்டு புளிப்பு குறைவாக இருந்தால் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு துண்டு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். எனக்கு கரெக்டாக இருக்குது அந்த தக்காளி வந்து நாட்டு தக்காளி, அதனால் கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தாளிச்சு ஊற்றிடலாம். குழம்பு எடுத்து அடுப்பில் வச்சோடனே எங்கள் அம்மா ஞாபகம் எனக்கு நல்லா வந்துருச்சு. எங்கள் அம்மா வைக்க பருப்பு இதே டேஸ்ட்டில் இருக்கும். அவங்க கைப்பக்குவம் எனக்கு வந்திருக்கு, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா வந்து பருப்பு தாளிக்கிறதுக்கு எங்கள் ஊரில் அப்போ ஒரு சித்தி உண்டு, சேமியன் சித்தி நீட்டு, அவங்க எப்போவுமே இருக்காங்க. அந்த சித்திக்கிட்டேருந்து ஃப்ரெஷ்ஷாக நெய் வாங்கி எங்களுக்கு அந்த பருப்பில் ஊற்றி தருவாங்க. அது
சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சித்தி வீட்டிலே பால் இது பண்ணி மோர் எடுத்து அந்த வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி கொடுப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கி எங்களுக்கு தருவாங்க. நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து போகிறேன். சேர்த்துக்கிறேன். அம்மா ஞாபகம் அதிகமாக வருது, அதனால் பேச்சு வந்து குளருது. அம்மா உயிரோடு இருக்கும்போது யாருக்குமே அம்மாவோட அருமை தெரிய மாட்டேங்குது. அம்மா இல்லைன்னா தான் அதனோட அருமை தெரியாது. அம்மா இருக்கவங்க அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னோடய ஆசாதான். இப்போ வந்து தேவருக்கு ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பில் போட்டு பருப்பு லைட்டாக பொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான கருப்பு குழம்பு ரெடி. பாருங்க நல்லா தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்க. பருப்பு குழம்பு அரைச்சி போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டான, இப்படி பொடியாக திரும்பி போடும்போது அது நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இப்போங்க பருப்பு குழம்பு, பப்பர் பொரியல், கீரை பொரியல், தயிர் வெங்காயம், சிக்கன் 65 பாருங்க பொரிச்சது போலே இருக்குது. சாதம் அடித்து வச்சுருக்கேன், நாங்கள் சாப்பிட போகிறோம், பசி கடுமையாக ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.